வெல்கம் டு பிரீத்தி பன்னீர் பிளாக். நம்ம வீடியோவில் எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரீத்தி பன்னீர் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செஞ்சோன்னு. இப்போ வர 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா பெசரி வச்சுக்கோங்க. நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா பெசரிக்கோங்க. நல்லா பெசறினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். இப்போ ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். இப்போ நல்லா ஊறினதுனால லாஸ்ட்டில் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு இப்போ வெந்துடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பச்சை வாசனம் போகணுன்னு முட்டை வந்து இருக்கு இல்லையா, முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சிக்கிறேன். பொரிச்சதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாய் இது சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கப் ரைஸுங்கிறதுனால வெஜிடபிள் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் முட்டை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலே அது எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது இது. இப்போ இது கூட வந்து கேப்சிகம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெஜிடபிள்ஸோடையே. இது கூட வந்து கேபேஜ் வந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பத்தலைன்னா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ரைஸ்லேயும் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து தான் இப்போ குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியான ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன், ஆற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருந்தோம்லே சிக்கனு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை சேர்த்துக்கிறேன். ஏன்னா உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் எல்லாமே. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். சேர்த்து ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பெப்பர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்தமாரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பெப்பர் எவ்வளோ வேணாலும். இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வினிகர், குக்கிங் வினிகர் இல்லையா, அது 1 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து டொமேட்டோ கெட்சப் இருக்குல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாமே நான் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் உடையாமல் குழையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட வந்து மல்லித்தலையும் புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சைடாப்பில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அட்டகாசமாக இருந்ததுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிரீத்தி பன்னீர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.